எங்க இருந்து சென்னையில இருந்து சென்னையில இருந்து இந்த கோயிலுக்கு போறேன்னு சொன்னாளா ஆமா அப்போ அவ இங்க வந்திருக்கணுமே இங்க வந்திருப்பாண்டு தான் நாங்க எல்லாரும் நம்பி வந்தோம் வரலன்னதோ அவங்களால அதை ஏத்துக்கவே முடியல வள்ளி அம்மாவுக்கு ஒரே பொண்ணு சின்ன வயசுலயே சுந்தரி அப்பா என் புருஷனை காப்பாத்திட்டு அவரு செத்து போயிட்டாரு இவங்க அப்பா இல்லாத பொண்ணுன்னு சுந்தரி மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க அதான் அவ காணான உடனே இவங்களால தாங்கவே முடியல வளர்த்தவங்களோட வலி என்னன்னு எனக்கும் நல்லா புரியும் ஏனா நானும் அப்படிதான் என் பொண்ணை வளர்த்தேன் ஒண்ணும் பயப்படாதீங்க தனியா வளர்ந்த பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப தைரியமா இருப்பாங்க சுந்தரியும் தைரியமான பொண்ணு தானே அவ ரொம்ப தைரியமான பொண்ணு தான் அப்புறம் என்ன எங்கேயும் போயிருக்க மாட்டா ஒரு பிரச்சனையும் இருக்காது பத்திரமா உங்க பொண்ணு கிடைச்சிருவா நீங்க தைரியமா இருக்கணும் தனி ஆளா ஒரு பொண்ணை வளர்த்த உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை தைரியம்தான் பிரச்சனைகள்ல நமக்கு இருக்கிற ஒரே துணை இப்ப கொஞ்சம் தைரியமா நிதானமா இருங்க நிச்சயமா சுந்தரியை எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிருவாங்க இந்த பிரச்சனையெல்லாம் சீக்கிரமா முடிஞ்சு நீங்களே உங்க பொண்ணுக்கு உங்க கையால சாப்பாடு ஊட்டி விடுவீங்க நான் ஓட்டி விடுவேனா என் புள்ள என்கிட்ட வந்துருவல்ல வந்துரும் நிச்சயமா நிச்சயமா வந்துருவா எங்கேயும் போயிருக்க மாட்டா இங்க பக்கத்துலதான் இருப்பா கூடிய சீக்கிரம் நீங்க பாப்பீங்க ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க தைரியமா இருங்கம்மா உங்க பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம் நீங்க வேணா பாருங்க உங்க பொண்ணு உங்க கைய புடிச்சுக்கிட்டு கூடிய சீக்கிரம் உங்களோட பேசிட்டு இருப்பா நீங்க கவலைப்படாதீங்க ஆனா காணோம் இப்ப என் பிள்ளைய காணோம் எங்க போயிருக்கான்னு தெரியல தெரியலையே தம்பி தெரியல மதனி கொஞ்சம் ஆழாம இருங்க சுந்தரி மதனி ஆரத்தி எடுத்துக்கோங்கம்மா வாடி வா என்னடி இது என்னடி இது அது எத்தனை நாளா நடக்குது இது ஐயோ இதை இப்ப என்ன பண்றது மட்டும் பாரு நீ கழுத ஐயோ சுந்தரி எந்த ரத்த உங்களுக்கு அம்பிட்டுதான் மரியாதை சொல்லிட்டேன்
பாதி நாள் வயித்த பட்டினி போட்டு சேர்த்து வச்சிருக்கேன். இந்த இவளை கரை சேர்க்கத்தான். இதுக்கு மேல அவளுக்கு ஏதாவது பறிஞ்சு பேசிக்கிட்டு வந்தா அப்புறம் காலம் முழுக்க கண்ணியாவே வாழ்ந்து சாக வேண்டியது. நீ அடக்க மாட்டியாடி, நீ அடக்க மாட்டியா? அடக்க மாட்டேன். என்ன திமுற இருந்த எனக்கு தெரியாம படிக்க போவ, நீ தெரியாம போயிருவியா? படிக்க போவியாடி, நீ போடுங்க போவியா? படிக்க போவியா? படிக்க போவியாடி, அடங்க மாட்டேன். இது பாரு, அருளி விதைய அரைச்சு குடிச்சுட்டு அப்பாரு போன இடத்துக்கு நம்மள போயிடலாண்டி. வேணாம் பூசாரி. ஆத்தா கையில இருந்து வர்றத வேணானே சொல்லலாமா? ஆத்தா கோச்சுக்க மாட்டாளா? இந்தாமா சாப்பிடு. என்ன ஆத்தா? ஐயா, என் புள்ள யாரு சன்னதியில வந்து கண் கலங்கற? வெக்காளியாத்தா வேண்டுனத மனசார குடுக்கறவ, வேண்டுனவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் இல்லைன்னு சொல்லிருக்காங்களா? கண்ணை மூடிக்கிட்டு அவளை நினைச்சுக்காத்தா. நிச்சயமா நீ கேக்கிறத ஆத்தாவோ மடியில கொண்டு வந்து போடுவா. நம்பிக்கைதான் முக்கியம். நல்லது நடக்கலன்னு நம்பிக்கைய கைவிட்டுற கூடாது. நாம பிடிச்சிருக்கிற நம்பிக்கையில தான் ஆத்தா நம்ம கைய பிடிச்சு கூட நிப்பா. நிச்சயமா உன் புள்ள உன் கைக்கு வந்து சேரும். நம்பறேன் பூசாரி, நான் நம்பறேன். அவளை விட்டா ஆறு கதி. ஆத்தால நம்புறேன். அவ கண்டிப்பா என் புள்ளைய கிட்ட சேர்த்துருவா. தம்பி, நீங்க போய் புள்ளைய தேடுங்க. நான் ஆத்தா மேல பாரத்தை போட்டுட்டு இங்க நையே உக்காந்து இருக்க. என் புள்ள கிடைக்கிற வரைக்கும் இந்த கோயில் வாசப்படியே தாண்ட மாட்டேன், தாண்ட மாட்டேன். என் புள்ள எனக்கு கிடைப்பா, கிடைப்பா. ஆத்தால நம்புற. ஆத்தா, நீதே என் பிள்ளைய கொண்டு வந்து என் கையில கொடுக்கணும். கொண்டு வந்து கொடுக்கல, உன்னை விட்டு நான் நகரவே மாட்டேன் சொல்லிபுட்ட. லட்சுமி, நீ அக்காவு கூடவே இரு. எதா இருந்தாலும் எனக்கு போல தகவல் சொல்லு. சரிங்க அக்கா. நான் சுந்தரியோட வர, நீங்க வருத்தப்படாதீங்க. ஆத்தாவை நம்புங்க, அவன் நம்மளை கைவிட மாட்டான். என் புள்ள கிடைச்சிருவாள்ல? நிச்சயமா கிடைச்சிருவான், நம்புங்க. Thank you.
வச்சிடலாம் பெரியப்பா, கவலைப்படாதீங்க. வலியம்மாக்க பார்க்கும்போது மனசு கேட்கல ரத்தம்மா. சுந்தரிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அவ எங்க இருக்கான்னு தெரியலன்னு சொன்னா அவங்க எப்படி தாங்குவாங்க? என்னால அவங்க முகத்தை பார்க்கவே முடியல. என்ன பெரியப்பா, நீங்களே இப்படி இடிஞ்சு போயிட்டா யார்தான் இறங்கி வேலை செய்யறது சொல்லுங்க? போய் பார்த்தாதான் நம்மளால சுந்தரிய கண்டுபிடிக்க முடியும். புரியுதுதா? ஆனா உடம்பு மனசு ஒரு நிலையில இல்லையே, பரிதவிப்பா இருக்கு. என்னட்டோ வருது, ஒன்னும் புலப்பட மாட்டேன். புத்திக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க, நீங்க கேட்க மாட்டீங்க. நாம நிதானமா இருந்தாதான் சுந்தரிய கண்டுபிடிக்க முடியும். ஒன்னு பண்ணுங்க, நீங்க வீட்டுக்கு போங்க. நான் இந்த கோவில் சுத்து வட்டாரத்துல நம்ம ஆளுங்களை விட்டு தேட சொல்றேன். என்ன சரியா பெரியப்பா? சரி ராதுமா. ராதா, ஒரு சின்ன ஹெல்ப். சொல்லுங்க மேடம். திடீர்னு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களாம், இப்பதான் போன் வந்தது. இப்போதைக்கு என்னால சென்னைக்கு திரும்ப முடியாது. பக்கத்துல ஏதாவது நல்ல ஹோட்டல் இருந்தா நான் ஸ்டே பண்ணிட்டு போலான்னு பாக்குறேன். ஏதாவது நல்ல ஹோட்டல் இருக்கா மேடம்? என்னம்மா, நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க, ஹோட்டல் எல்லாம் தங்கினீங்கன்னா மரியாதையாவா இருக்கும்? நம்ம வீடு பெருசாதான் இருக்கு, அங்கேயே வந்து தங்கினீங்க. உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இதுல என்னமா சிரமம் இருக்கு? ஒரு சிரமமும் இல்ல. எங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்போ நீங்க பதறி போனீங்க, உங்களுக்கு ஒரு தேவைங்கிறப்போ நாங்க பாத்துட்டு இருப்போம்மா. நீங்க வாங்க, நம்ம வீடு பெருசாதான் இருக்கு, அங்கேயே நீங்க தங்கிக்கலாம். ஆமா மேடம், பெரியப்பா சொல்றதுதான் கரெக்ட். நீங்க பெரியப்பா வீட்லயே இருங்க, லாக்டவுன் முடிஞ்ச பிறகு நீங்க போலாம். சரி ராதா. பெரியப்பா, லாக்டவுன்ல வள்ளியத்தையும் பெரியமாவும் கோவில்ல தங்குறது சரியில்லை பெரியப்பா, அவங்கள கூட்டிட்டு வந்துடலாம் வாங்க. சரிம்மா, நீ போய் சுந்தரியை கண்டுபிடிக்கிற வேலையை பாருமா. சரிங்க பெரியப்பா. நீங்க வாங்க. வாங்க. ஆதா, எங்க போனா என்ன ஆனாது தெரியலையே. பச்சை மண்ணுக்கு தடம் பார்த்து கூட நடக்க தெரியாது. எந்த தடத்துல இருக்காளோ, எங்கிட்ட சுத்துறாளோ, என்ன செய்யறாளோ? ஐயோ சுந்தரி, மடிக்கட்டி கல்லு பொறுக்கி மண்டலங்கள் உண்டு பண்ணி மண்டபமும் இங்க இருக்க, மயில் போன மாயம் என்ன? கூட கொண்டு கல்லு பொறுக்கி கோபுரங்கள் உண்டு பண்ணி கோபுரமும் இங்க இருக்க, கோயில் போன மாயம் என்ன? குயில் எங்கத்தா இருக்க? தா இங்க இருக்க ஆத்தாண்டு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா, ஆத்த அவளை தாங்க முடியலையே. நான் என்ன பண்ணுவேன் தெரியலையே. நீ இங்கிட்ட இருக்கிறதா மட்டும் நல்லதில்லை. லாக்டவுன் போட்டிருக்காங்களா, அதனால வீட்டுக்கு போயிடலாமா? சுந்தரி எப்படி வீட்டுக்கு தான் வருவா? அப்போ வீட்டுல ஆள் இல்லைன்னா அந்த பிள்ளை வேற ஏதாச்சும் முடிவுக்கு வந்துடக்கூடாது இல்லையா? வாக்கா வீட்டுக்கு போயிடலாம். எப்படி வீட்டுக்கு போவேன்? என் சுந்தரிக்கு என்னாச்சுன்னு தெரியாம நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? இங்கிட்டு இருந்தாலாவது அந்த ஆத்தா அழுகைக்கு மனசு இறங்குவா. என்னைய விட்டுருங்க,
நான் இங்கிட்டே எங்கேயாவது ஓரமா இருந்துக்கிறேன். இப்போ இங்க நிலைமை சரியில்லை, லாக்டவுன் வேற போட்டிருக்காங்க, கோயில கூட மூட சொல்லிடுவாங்க. நம்மளால பூசாரிக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இல்ல. மதனி, ஆமா மதனி, இங்க இருக்கிறது சரியில்லை, அவங்க சொல்றது கரெக்ட் தானே. நம்ம வீட்டுக்கு போவோம், நானும் உங்க கூடயே வரேன். வாங்க. சரி, எல்லாரும் சேர்ந்து இம்புட்டு தூர சொல்றீங்க, நான் வீட்டுக்கு வரேன். ஆனா ஒண்ணு, என் சுந்தரி மட்டும் வீட்டுக்கு திரும்பல, ஆத்தானு கூட பார்க்க மாட்டேன். உன்னைய தூக்கி வெளியில எரிஞ்சிருவேன், பாத்துக்கோ. காக்கத்தே ஆத்தா அழ வச்சு பார்க்க இல்ல. போவோம் போவோம். வெக்காளி ஆத்தாளுக்கு என்னைய விட சுந்தர் மேல பாச அதிகம், அவ பாத்துக்குருவா. என்னைய நம்புக்கா, நான் எப்படியும் சுந்தரியை கண்டுபிடிச்சிருவேன். உங்களையும் அந்த ஆத்தாளையும் தவிர எனக்கு வேற ஆறு இருக்கா தம்பி? கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க தம்பி. மதனி அழாதீங்க, வாங்க வாக்க வாங்க பாத்து. கலெக்டர் கனவுகளுடன் இருக்கும் போதே சுந்தரி கல்யாணம் செய்து கொண்டாள். திருமணமாகி சென்னைக்கு சென்றவள் திடீரென்று காணவில்லை. சுந்தரியின் தாய் வள்ளியம்மா படபடப்பு பரிதவிப்பு. சுந்தரி மீண்டும் வராமல் தான் கோயில் படியை ஏறுவதில்லை என்று வள்ளியம்மா சபதம். இது போன்ற அதிகில் திருப்பங்களுடன் உங்கள் சுந்தரி இன்றிரவு 9 மணிக்கு. என்னன்னே சொல்ற? ஆமாடா, சுந்தரிய காணும்ண்டு அந்த வள்ளியம்மா பதறதும், வள்ளியம்மா பதறத பார்த்து லட்சுமி கதறதும், வள்ளியம்மா பதறதையும் லட்சுமி கதறதையும் பார்த்து அந்த முருகன் திணறதையும் அண்ணனுக்கு அம்புடி சந்தோஷமா கிட பாக்குறதுக்கே. இதுக்கெல்லாம் நடுவுல குறுக்கால மறுக்கால அந்த போலீஸ் பொம்பளை ராதா வேற. அங்கிட்டு கதை சூடாகிறது, அண்ணனுக்கு இங்க கிளு 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 கிளுன்னு இருக்குடா. இப்படியே சொல்லிக்கிட்டு திரி, கிளு கிளுன்னு சொல்லிக்கிட்டு திரிய ஒண்ணிய வெளு வெளுன்னு வெளுக்க போறாங்க பாத்துக்க. என்னடா அண்ணனை பார்த்து இப்படி சொல்லிவிட்ட? அண்ணன் மேல கைய வச்சுட்டு எவனாவது உருப்படியா போட முடியுமாடா? நீ வாங்கினத்தான் ஒவ்வொரு வாட்டியும் பாத்துக்கிறக்கனே, அப்புறம் என்கிட்டே சீன போறிய நீ? அந்த புள்ள வாழ்க்கை வாழ்க்கையில சூடு பிடிக்குது சுளுக்கு பிடிக்குதுண்டு நீ பாட்டு குறுக்க போயிடாத. அப்புறம் அந்த சூடு சுளுக்கும் ஓம் பக்கத்து திரும்பிட போகுது, உனக்கு நல்லதில்லனே பார்த்து சூதானம் இருந்துக. டேய் குரங்கு, அண்ணன் பிளான் போட்டு நீ பார்த்தது இல்லையே? பார்த்துருக்கது பார்த்துருக்க, உன்னுடைய பிளானையும் பார்த்துருக்க, அதுல நீ சொதப்பினதையும் பார்த்துருக்கனே. டேய் உனக்கெல்லாம் என்னைய பார்த்தா நக்கலா போச்சு தம்பி. அண்ணனோட ரேஞ்சு தெரியாம பேசிட்டு இருக்க. இந்த மாட்டுக்கு அண்ணனோட பிளானு வேற லெவல்ல இருக்கும். அப்படியே அம்பிட்டு பேரும் மிரண்டு போக போறீங்க. ஓ ஐ சி. வெயிட் அண்ட் சி. வக்கலியாத்த எப்படி ஆச்சியும் என் சுந்தரி புள்ளிய என் கண்ணில காமிச்சு கொடுத்துரு. தம்பி. முருகா. சொல்லுங்க புசாரி. என்னாச்சு, ஏதாவது செய்தி வந்துச்சா? இல்ல புசாரியா, நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். நிச்சயமா நம்ம புள்ள வந்துருவா, தைரியமா இருங்க. சரி புசாரி. வள்ளியம்மா தான் பாவம் ரொம்ப உடஞ்சு போயிருந்துச்சு, அதான் பிரசாதத்தை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அப்படியே பார்த்துட்டு வரலான்னு கிளம்பிட்டேன். அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். நீங்க பாருங்க
அக்காக்கு தைரியம் சொல்லுங்க. உங்களை மாதிரி ஆளுங்க தைரியம் சொல்லும் போதுதான் அக்கா இன்னும் தெம்பா இருப்பாங்க. சரிங்க தம்பி, நான் பாத்துக்கிறேன். ஏதாவது செய்தி கிடைச்சா சொல்லுங்க. சரிங்க பூ. சரியா மாப்பிள்ள. மாமா, நீங்க இப்ப ஹாஸ்பிட்டல் இருந்து வந்தீங்க? இப்பதான் மாப்பிள்ள வந்துகிட்டே இருக்கேன். வாங்க மாமா, உட்காந்து பேசலாம். ஏன் மாப்பிள, ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணும்போது நீங்களும் லட்சுமியும் வரலையே, ஏன் மாப்பிள? ஒரு முக்கியமான ஜோலியா இருந்துட்டேன், மன்னிச்சிருங்க. அத்தே எங்க மாமா? அவ ஏதோ அவசர ஜோலின் முன்னாடி போயிருக்கா. நீங்க கோயில் இருக்கிறதா லட்சுமி சொன்னா. மாப்பிள, ஆ ஒரு முக்கியமான விஷயம், அதான் உங்களை தேடி வந்தேன்.